டேரக்டர் ஹெச் வினோத்துடைய இயக்கத்தில் அஜித் அவர் நடிச்சிட்டு இருக்க படம் தான் AK-61. இன்னும் இந்த படத்துக்கு டைட்டில் ஆனது வைக்கவே இல்லை. இந்த படத்துடைய ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போனி கப்பூர் தாங்க. இவங்களுடைய கூட்டிலே வரக்கூடிய மூணாவது படம் இது அப்படின்றதுனால இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதை தாண்டி இந்த படத்துடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஹைதராபாத்தில் ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்டார் கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து இணைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. சமீபத்தில் வந்து மஞ்சு வாரியர் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லியிருந்தாங்க. அதாவது சார்பட்ட பரம்பரை படத்தில் வந்து வேம்புலி வருது பரலியா, ஸோ அவர் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான வில்லனாக நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் கிடச்சிருந்தது. அவரை தொடர்ந்து இப்போ இன்னொரு நடிகர் வந்து இந்த படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்காது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் வீரா வந்து இந்த படத்தில் இணைய போகிறாரு, அதுவும் முக்கியமான ஒரு ரோலில் நடிக்க போகிறாரு அப்படின்ற நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த நியூஸ் கேட்டதுக்கப்புறமா அஜித்துடைய ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஆக்டர் வீரா வந்து பார்த்தீங்கன்னா அஜித்துடைய மிகப்பெரிய ஃபேன். அவர் வந்து நிறைய இன்டர்வியூஸில் அதை சொல்லியிருக்காரு. இப்போ அவர் இந்த படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்னும் போது கண்டிப்பாக அவர் மேலே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணுங்க. இவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன படங்கள் பண்ணியிருந்தார் அப்படின்னா கௌதமேனனுடைய இயக்கத்தில் நடுநீச நாயகள் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் ராஜதந்திரம் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே ஒரு குளிக்காமல் வச்சுருக்க மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் படம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.